அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி பார்க்கலாம். இன்று 5/6/2024 குரோதி வருடம், வைகாசி மாதம், 23ஆம் தேதி, புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 11:30 முதல் 12 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. சூரிய உதயம் 5:52 சூரிய லக்னம் ரிஷபம். உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகி அம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. கணவன் மனைவி பிரச்சனை, உறவில் சிக்கல், மன அழுத்தம், பணப்பிரச்சனை, திருமண பிரச்சனை, காதல் விவகாரம், மாமியார் மருமகள் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை, மேலும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது. மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், 24 மணி நேரத்தில் அதற்கான தீர்வு கிடைக்கப்படும் அப்படின்னே சொல்லலாம். மேஷம் ராசிக்காரர்களே, இன்று நீங்கள் கடுமையான சூழல்களை சந்திக்க நேரிடலாம். பொறுமையுடன் கையாளுங்கள். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி சமநிலையுடன் நீங்கள் இருக்க முயற்சி செய்யுங்கள். தெய்வீக காரியங்கள் உங்கள் மனதிற்கு நிம்மதியையும் மன நிறைவையும் தரக்கூடியதாக இருக்கு. நீங்கள் உங்கள் மனதில் சில தவறுகளை செய்ய நேரிடலாம். பணி செய்யும் முறைகளை திட்டமிட்டு அமைத்துக் கொள்வது நல்லது. இன்று உங்கள் வாழ்க்கை துணையாரின் விருப்பப்படி நடந்து கொள்வீங்க. இதன் மூலம் உங்கள் இல்லத்தில் தேவையற்ற குழப்பங்களை நீங்கள் தவிர்க்கலாம். பண வரவிற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்களுக்கு கூடுதல் செலவினங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமாக அமையாது. கடுமையாக போராட நேரிடலாம். அசௌகரியங்கள் காணப்படலாம். துயரமான சூழ்நிலைகள் காரணமாக நீங்கள் திருப்தியையும் மன அமைதியையும் இழப்பீங்க. பணியில் உங்களுக்கு திருப்திகரமற்ற நிலை காணப்படும். பணியிடத்தின் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்காது. நல்ல புரிந்துணர்வு இல்லாத காரணத்தினால் உங்கள் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணப்புழக்கம் குறைவாக இருக்கு. இழப்புகளை சமாளிக்க பெரிய முதலீட்டிற்கான முடிவை நீங்கள் தவிர்க்க வேண்டும். மன அழுத்தத்தின் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அனைத்து விஷயங்களும் நல்ல முறையில் நடக்கும். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வீங்க. இன்று மேன்மைக்கானும் முன்னேற்றத்திற்கானும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. அது மட்டுமில்லாமல் வளர்ச்சிக்காக சிறந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் இழக்க நேரிடலாம். நீங்கள் இன்று உங்கள் துணையிடத்தில் மேம்போக்காகவும் நல்ல முறையிலும் நடந்து கொள்ள வேண்டும். வலுவான அணுகுமுறை காண்படுவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. இன்று மோசமான நிதி நிலைமை காணப்படும். எனவே பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும். சளி இருமல் போன்ற உபாதைகள் ஏற்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். கடகம் ராசி நண்பர்களே, எதிர்காலத்தில் சாதிப்பதற்கான பெரிய கனவென்று நீங்கள் காண்பீங்க. உங்கள் இலக்குகளை நோக்கி உங்கள் ஆற்றலை நீங்கள் பயன்படுத்துவீங்க. மேலதிகாரிகளின் திறமைகளை பாராட்டக்கூடியதாக இருக்குது. செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் பொறுமையாக இருப்பீங்க. இன்று வாழ்க்கை துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்வீங்க. எதிர்காலம் பற்றிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. பண விஷயங்களை நீங்கள் சுதந்திரமாகவும் திருப்தியுடனும் செயல்படுத்துவீங்க. உபயோகமான காரியங்களுக்காக இன்று நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. இன்று உங்கள் ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் துடிப்புள்ளவர்களாக இயங்க மாட்டீங்க. நீங்கள் செயல்களை விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் செய்ய வேண்டியது அவசியம். உங்கள் உழைப்பிற்கான பலன் இன்று கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கும் அங்கீகாரம் உங்கள் திறமையே, அதுவும் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்குது. உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய சமநிலையான மற்றும் சமயோகித அணுகுமுறை அதற்கு காரணமாக அமையும். பண வரவு தாராளமாக காணப்படும். உடனடி மற்றும் எதிர்கால தேவைகளுக்காக பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்குது. நீங்கள் நல்ல தேக பலத்துடன் காணப்படுவீங்க. இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. கணி நண்பர்களே, அசௌகரியங்களை உணர்வீங்க. மன அழுத்தம் ஏற்படலாம். பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடுவதன் மூலம் மனதில் மகிழ்ச்சி ஏற்படுத்த முடியும். சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம். எனவே குழப்பமான சூழ்நிலைகள் காரணமாக உங்கள் துணையிடத்தில் தேவையற்ற வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடுத்துவீங்க. பண இழப்புகள் ஏற்படலாம். பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும். தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது.
துலாம் ராசி நண்பர்களே, எதிர்பாராத சில நிகழ்வுகள் காரணமாக சற்று பதற்றமான நிலை காணப்படும். நீங்கள் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்த நிலை ஏற்படும். இன்று வேலைகள் மலை போல குவிந்து கோரிக்கும். எனவே அதற்கேற்றாற் போல் திட்டமிட்டு வேலை செய்வது நல்லது. நகைச்சுவை உணர்வுடன் இருக்க முயற்சி செய்யுங்கள். மனதை அமைதியாக வைத்து கொள்ளுங்கள். உங்கள் துணையிடத்தில் பேசும் பொழுது அவரை புரிந்து கொண்டு நல்லுறவை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள். நிதி நிலைமை கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு. அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கு. தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இறை வழிபாட்டின் மூலம் அதிலிருந்து நீங்கள் விடுபடலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக அமையும். உங்கள் இலக்குகளை அடைவதற்கான வழிமுறைகளை நீங்கள் காண்பிப்பீங்க. உங்கள் திறமைக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. உங்கள் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இன்று வாழ்க்கை துணையிடத்தில் மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க. திருப்திகரமான நிலை காணப்படும். சேமிப்பு நிலை உங்களுக்கு பண வரவு அளிக்கக்கூடியதாக இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, நடப்பவை யாவும் நன்மைக்கே என்று எளிதாக எடுத்துக்கொண்டால் இன்று அதற்கேற்ற பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய மனிதர்களுடன் பழகுவதற்கு, புதிய தொடர்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வதற்கு இன்று உகந்த நாள். உங்களை சுற்றியிருப்பவர்களிடம் நல்லுறவை வளர்த்து கொள்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கை துணை நன்றாக இருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை இடத்துல அமைதியாக சகஜமாக பழகுவீங்க. இதனால் நல்ல புரிந்துணர்வும் நல்லுறவும் ஏற்படும். பண வரவு காணக்கூடிய நாள். உங்கள் வங்கி இருப்பு நல்ல முறையில் பராமரிக்கப்படும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. நல்ல முறையில் நீங்கள் இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். மகரம் ராசி நண்பர்களே, அசௌகரியங்களுக்கும் தேவையில்லாத மன வருத்தங்களும் உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு. அதிக பணம் பணிகள் காரணமாக நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. வேலை அதிகமாக இருந்தாலும் புத்திசாலித்தனமாக நீங்கள் சமாளிப்பீங்க. உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படலாம். நட்பான அணுகுமுறை தேவை. நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் குறைவான நாளாக இருக்கு. பண பற்றாக்குறை காணக்கூடிய நாளாக இருக்கு. முந்தைய இரவின் தூக்கமின்மை காரணமாக மன அழுத்தம், அதன் விளைவாக தலைவலியும் காணப்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, உங்கள் குறிக்கோள்களை அடைய மிக சிறந்த நாளாக இருக்கு. பயணங்களால் வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. செழிப்பான எதிர்காலத்தில் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மலை போல் குவியும் வேலையின் சுமை காரணமாக கவலைப்படுவீங்க. திறமையுடன் பணியாற்ற திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். மனதிற்குள் அலைமோதும் கவலைகள் காரணமாக உங்கள் துணையிடத்தில் பேசும்போது வார்த்தைகளில் நீங்கள் கடுமை காணக்கூடியதாக இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மீனம் ராசி நண்பர்களே, நீங்கள் கவலையுடன் காணப்படுவீங்க. மன அழுத்தமான சூழ்நிலை காரணமாக இன்று நீங்கள் மன அமைதியை இழக்கக்கூடியதாக இருக்கு. இன்று உங்கள் வேலையில் பிஸியாக இருப்பீங்க. பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. உங்கள் துணையிடத்தில் வெளிப்படையாக பேசுவீங்க. உங்கள் துணையுடனாக உங்கள் பேச்சு பயனுள்ள பேச்சாக அமையும். சில ஆரம்பகட்ட போராட்டங்கள் மற்றும் தடைகளுக்கு பின்பு பண வரவு உண்டு. நீண்ட கால நிலுவையில் உள்ள பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக இருக்கு. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்றாலும் குளுமையான பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.